வணக்கம் அன்பு நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் சூப்பராக இருக்கேங்க. இன்றைக்கி நம்ம திருப்பூர் ஜிஆர் டெய்லர் சேனலில் பார்த்திங்க அப்படின்னா பக்கா மாசான சூப்பரான ஒரு மாடல் ப்ளவுஸ் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டன் இருக்கும், அதை அமுத்தி விட்டு அதுக்கு மேலே ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனை அமுத்தி விடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து தொடர்ந்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குங்க. மிஸ் ஆகாமல் வீடியோக்கள் எல்லாமே பார்க்கலாம். ஃபேஸ்புக், டெலிகிராம், இன்ஸ்டாகிராமில் பார்த்திங்கன்னா நம்ம வீடியோக்கள் தொடர்ந்து பதிவு பண்ணிகிட்டு இருக்கோம். அதிலே நீங்கள் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கங்க. எனக்கு டெய்லரிங் பயிற்சி வந்து நேரடியாக நான் கற்றுக்கணுங்க அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க. அதில் நேரடி பயிற்சி எல்லாமே நம்ம கொடுத்துட்ருக்கோம். குரூப் வாரியாக வந்து பயிற்சி எல்லாமே வழங்கிட்டுருக்கோம். இலவச பயிற்சி இருக்குது, கட்டண பயிற்சி இருக்குது. நீங்கள் டெலிகிராமில் ஜாயின் பண்ணிங்க. மேலே விவரங்கள் உங்களுக்கு எல்லாமே டெலிகிராம் மூலிமா நாங்கள் சொல்கிறோம். தொடர்ந்து நம்ம வீடியோக்களை பாருங்கள். உங்கள் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், நண்பர் எல்லாத்துக்குமே வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி விடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா மாடலுக்காக நம்ம வந்து கேன்வாஸ் வந்து வெட்டி எடுத்துட்டோம். இப்போ கேன்வாஸ் வந்து வெட்டி இருக்குது பாருங்கள். நம்ம ஏற்கனவே கேன்வாஸ் வந்து எப்படி ட்ராயிங் பண்ணி எப்படி வெட்டணும்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ வந்து நம்ம ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். இப்போ சேம் துணியிலேயே பார்த்திங்க அப்படின்னா நம்ம கேன்வாஸ் வந்து ஒட்டிட்டோம். இப்போ ஒட்டிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா த்ரெட் எல்லாமே மாற்றிட்டு இப்போ அவுட்லைன் வந்து மடித்து தைக்க போகிறோம். மடித்து தைக்கிறதுக்கு முன்னாடி ஃபுல்லாக வந்து ஜக்கா வந்து போட்டுவிட்டுக்கணும். ஜக்கா போடும்போது பார்த்திங்கன்னா கேன்வாஸை வந்து வெட்டிடக்கூடாது, பார்த்து கவனமாக தான் ஜக்கா வந்து போடணும். நம்ம திருப்பூர் ஜிஆர் டெய்லர் சேனலோட நோக்கமே பார்த்திங்கன்னா கற்போம் கற்பிப்போம் அப்படிங்கிறத நம்ம சேனலுடைய நோக்கம். நான் கற்றுக்கிட்டு உங்களுக்கு கற்றுற சிறப்பாக கற்றுங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோ எல்லாமே தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், டெலிகிராம், இன்ஸ்டாகிராம் சொல்லி எல்லாத்துலேயுமே நம்ம வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். அதுலேயும் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கங்க. டெலிகிராம் மூலிமா பார்த்திங்க அப்படின்னா அடிப்படை பயிற்சி மற்றும் டெய்லரிங் சார்ந்த பயிற்சி எல்லாமே வந்து நம்ம வழங்கிக்கிட்டு இருக்கோம். அதனால் டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கோம், டெலிகிராம்லேயும் ஜாயின் பண்ணிக்கங்க. கட்டண பயிற்சி, கட்டணமில்லா பயிற்சின்னு சொல்லி ரெண்டு விதமான பயிற்சி வந்து கொடுத்துட்ருக்கோம். மாற்றுத்திறனாளி மற்றும் திருநங்கை அவங்க எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இலவசமாகவே வந்து நம்ம டெய்லரிங் பயிற்சி வந்து வழங்கிட்டுருக்கோம். நீங்கள் ஜாயின் பண்ணிக்கங்க. இந்த இலவசமாக கிடைக்கிற பயிற்சியை வந்து சுலபமாக ஈஸியாக நீங்களே கற்றுக்கலாம். இந்த மாடல் பார்த்திங்க அப்படின்னா பக்காவாக பார்த்து பொறுமையாக நீட்டாக தைங்க, சூப்பராக தைக்கலாம். மாடல் எல்லாமே டிஃப்ரெண்ட் மாடல் வந்து நம்ம நிறையா பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதிகப்படியான மாடல் வந்து நம்ம தொடர்ந்து பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கோங்க. ஏன்னா இல்லத்தரசியாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வீட்டிலேருந்து ஒரு தொழில் செய்யணும், நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு 3 ப்ளவுஸ் தைச்சிங்க அப்படின்னாவே போதுமானது. வருமான வாய்ப்பை ஏற்படுத்தி தரக்கூடிய அளவுக்கு தான் நம்ம வந்து பயிற்சி எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருக்கோம். மடித்து தைக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா சேம் த்ரெட்டே வந்து போட்டுங்க, வேறு கலர் மாற்றி தைக்கக்கூடாது. ப்ளவுஸ் என்ன கலரோ அதே கலரில் தான் பார்த்திங்க அப்படின்னா பின்னாடி டிசைனுக்கு வந்து நம்ம தயார் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் கோன் வந்து சேம் கலராகவே போட்டுங்க. இப்போ பார்த்திங்கன்னா பக்காவாக வந்து தயாராகிடுது. இந்த வளைவு பகுதி எல்லாமே பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. ஷேப் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஷேப்பாகவும் இருக்குது. இப்போ வந்து பேக் தட் எடுத்துக்கலாம். நல்ல பக்கம் கெட்ட பக்கம் வந்து மார்க் பண்ணிக்கணும். வீடியோவில் காட்டும்போது நல்ல பக்கம் வைக்கிறாங்களா கெட்ட பக்கம் வைக்கிறாங்களான்னு தெரியாது. அதனால தான் நம்ம மார்க் பண்ணி காட்டுறோம். கெட்ட பக்கம் வந்து மார்க் பண்ணி தான் காட்டுறோம். இப்போ பார்த்திங்கன்னா அவுட்லைன் வந்து தைச்சிக்கலாம். குண்டூசி இருந்துச்சுன்னா குண்டூசி குத்திவிங்க. இப்போ அவுட்லைன் வந்து தைக்கிறப்போ பார்த்து அதையும் கரெக்டாக தைச்சிங்க. அவுட்லைன் தைக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப கார்னர்லேயும் தைக்கக்கூடாது, காலஞ்சு ஆரஞ்சு தள்ளியும் இந்தள்ளியும் தைக்கக்கூடாது. அதனால் பார்த்து கரெக்டாக தைச்சிங்க. சுருக்கு வராத அளவுக்கு கையில் வந்து நெகட்டிவிட்டு தைச்சிக்கங்க. சில கிளாத் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப லேஸாக இருக்கும், அதுக்கு எல்லாமே பின் குத்தி அடிக்கணும். பெடல் மிஷினில் தைக்கக்கூடியவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பின் குத்திக்குங்க. பவர் மிஷினாக இருந்துச்சு அப்படின்னா கூட பின் தேவைப்படாது பழக்கமானவங்களுக்கு. இப்போ அவுட்லைன் பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய இந்த பகுதி எல்லாமே வந்து கட் பண்ணி விட்டுடலாம். இந்த கை வளைவு பகுதி வெட்டும்போது பார்த்து கவனமாக வெட்டுங்க, கையக்கு வெட்டிடக்கூடாது. நம்ம வீடியோவை பார்த்துட்டு நம்மளும் இதே மாதிரி மாடல் தைக்கலாம், இது எப்படி தைக்கணும் தெரியல அப்படின்னா கவலையாக விட்டு தள்ளுங்க. ஃபேஸ்புக், டெலிகிராம், இன்ஸ்டாகிராமில் நம்மளை ஃபாலோ பண்ணிங்க. அதில் ஃபோட்டோஸ் அனுப்பிவிட்டு இந்த மாடல் எப்படி தைக்கணும்னு கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கான பிரத்யேகமான வீடியோக்களும் நம்ம பதிவு பண்ணுறோம். ஏன்னா நிறையா நண்பர்கள் வீடியோ எல்லாமே ஃபோட்டோ அனுப்பி எனக்கு இந்த மாதிரி மாடல் சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லி கேட்குறீங்க. அவங்களுக்கு தகுந்த மாதிரி நிறையா வீடியோக்கள் வந்து நம்ம ரெடி பண்ணிகிட்டே இருக்கோம். மிக விரைவில் பார்த்திங்கன்னா வீடியோ எல்லாமே தொடர்ந்து வரப்போகுது. பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ பேக் தட்டு பக்காவாக தயாராகிடுச்சு. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா பைப்பிங்க்கு வந்து தயார் பண்ணியிருக்கோம். இப்போ பைப்பிங் வந்து நம்ம கழுத்து பகுதியில் வந்து அட்டாச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் மடிச்சடிச்சாச்சு, இன்னொரு பக்கம் பைப்பிங் வைக்கிறோம். பைப்பிங் தைக்கும்போது அந்த வளைவு பகுதி பார்த்து கவனமாக தைக்கணும். ஏன்னா வளைப்பகுதியில் லைட்டாக வி மாதிரி வருது இல்லைங்களா, அதனால் அங்கே மட்டும் ஜக்கா வெட்டி விட்டு லைட்டாக வி மாதிரி வர மாதிரி பார்த்துக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கழுத்துடைய ஓப்பன் வந்து எவ்வளோன்னு சொல்லி நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை வந்து ஜக்கா போட்டுவிட்டுங்க. ஜக்கா போட்டுவிட்டு இப்போ உள் பக்கத்துலேருந்து நம்ம தைக்கிறோம், வெளிப்பக்கம் கிடையாது, லைனிங் பக்கத்துலேருந்து இப்போ வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ கழுத்து போய் தைக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த பைப்பிங் வந்து காப்பர் கலர் சில்வர் கலரில் இருக்குது அப்படின்னு காட்டிக்கு நல்லா ஓரமாக ஸ்டிச் பண்ணிக்கங்க. ஒரு பக்கம் மேலே ஏறி ஒரு பக்கம் கீழே ஏறி தைச்சிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. அதனால் ஒரே மாதிரி வர மாதிரி பார்த்துக்குங்க. குதிரை வந்து ஒத்த குதிரை மாற்றி தைக்கணும். பின் இருந்துச்சுன்னா பின் குத்திக்குங்க. அப்போ தான் கழுத்து பகுதி பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக வரும். நம்ம சேனலில் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கோம். புதுசாக பழகக்கூடிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சென்டர்லேருந்து தைச்சிக்கங்க, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் சென்டர்லேருந்து தைக்கும்போது பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கம் ஒரே மாதிரி இருக்கும். நம்ம ஒரே ஒரு பின் மட்டும் தான் குத்திருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா காலஞ்சி கேப் விட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணிவிட்டு இப்போ ஜக்கா போட்டுக்கலாம். ஜக்கா போடும்போது பைப்பிங்கை கட் பண்ணிடக்கூடாது, மாடலை கட் பண்ணிடக்கூடாது, பார்த்து கவனமாக தைக்கணும். பார்த்திங்கன்னா பேக் சைடில் வந்து நம்ம ஒரு ஊசியடை வந்து போட்டுடலாம். இந்த ஊசியடை போட்டோம் அப்படின்னா தான் அந்த பைப்பிங் வந்து நல்லா நீட்டாக சன்னமாக தெரியும். ரொம்ப சுலபமான மாடல், ஆனால் சூப்பராக இருக்கும். இந்த மாடலை பார்த்துட்டு நீங்களும் ஸ்டிச் பண்ணுங்கள். ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம ஃபோட்டோ வந்து எடுத்து ஃபேஸ்புக்கில், டெலிகிராம், இன்ஸ்டாகிராமில் ஏதோ ஒரு இதில் நமக்கு ஃபோட்டோ வந்து அனுப்புங்க. இதில் குறை நிறைகள் இருந்துச்சு அப்படின்னா நம்ம சொல்லித்தரோம், அதை சரி பண்ணி சூப்பராக தைச்சிக்குங்க. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா மறுபடியும் இன்னொரு ஊசி எடை போடுறோம் வெளிப்பகுதியில். புரியல அப்படின்னா வீடியோவை ஸ்டாப் பண்ணி கூட பாருங்கள். நம்ம திருப்பூர் ஜிஆர் டெய்லர் சேனலுடைய நோக்கமே பார்த்திங்கன்னா கற்போம் கற்பிப்போம் அப்படிங்கிறதான் நம்ம சேனலுடைய நோக்கம். நான் கற்றுக்கிட்டதை உங்களுக்கு கற்றுத்தர, சிறப்பாக கற்றுக்குங்க. ஏன்னா நம்ம தவறான மெஷர்மெண்ட் எல்லாமே கொடுத்து இப்படி தைங்க அப்படி தைங்க சொல்லித்தரதில்லை. நான் என்ன கற்றுக்கிட்டேனோ எனக்கு தெரிஞ்ச டெய்லரிங் நுணுக்கங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்ருக்கேன். குறை நிறையில் தான் இருந்துச்சு அப்படின்னாலும் சுட்டி காட்டுங்க. கீழே அடிஷ்னல் கிளாத் வச்சு நம்ம இப்போ அடுத்ததான் ஃபினிஷ் பண்ணலாம். அடிஷ்னல் கிளாத்துக்கு வந்து 1.5 இன்ச் எடுக்கணும். சுருக்கு வராமல் பார்த்து கவனமாக ஸ்டிச் பண்ணிக்கணும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா பக்காவாக வந்து தயாராகிட்டே இருக்குது. இப்போ பேக்கில் வந்து டாட் பிடிக்கிறதுக்காக 4 இன்ச் மார்க் பண்ணி டாட்டும் பிடிச்சிக்கிறோம். டாட் உயரம் பார்த்திங்க அப்படின்னா அளவு ப்ளவுஸ் லெவலாக இருக்கும், அந்தளவுக்கு வச்சுருக்கோம். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து 4 இன்ச்சுக்கு தையல் ஒன்று போட்டுக்கலாம். அளவு வந்து ஒரே மாதிரி வர மாதிரி பார்த்துக்கங்க. அளவு வந்து பெருசும் சிறுசுமாக வர மாதிரி வந்துடக்கூடாது, ஒரே மாதிரி இருக்கணும். இப்போ ஒரு ஊசி ஒன்று எடுத்து நம்ம பிளேட் பிடிச்சிக்கலாம். பிளேட் பிடிக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி வர மாதிரி பார்த்துக்கங்க. 6 இன்ச்சுனா 6 இன்ச்சு, 1 இன்ச்சுனா 1 இன்ச்சு, 3/4 இன்ச்சுனா 3/4 இன்ச்சு, இந்த அளவுகள் வந்து ஒரே மாதிரி இருக்கணும். ப்ளவுஸோடைய சைஸுக்கு தகுந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நம்ம பிளேட் வந்து பெருசும் சிறுசு வச்சுக்கலாம். இப்போ ப்ளீட் பார்த்திங்கன்னா பக்காவாக வந்து பிடிச்சிட்டோம். மடித்து மடித்து சூப்பராக ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம பேக் தட்டில் இந்த மாடலுக்குள்ளே வச்சு மேலே வந்து ஒரு அமுத்து தையல் ஒன்று போட போகிறோம். கோன் வந்து ஒரே கோன் தான், கோன் நம்ம மாற்றவே இல்லை. முடிஞ்ச அளவுக்கு அயன் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கங்க, அப்போ தான் ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். இந்த கீழே அந்த வளைவு பகுதியில் மட்டும் பார்த்து கவனமாக ஸ்டிச் பண்ணிக்கங்க. இந்த மாடல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறையா மாடல் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம ப்ளேலிஸ்ட்டை போய் செக் பண்ணி பாருங்கள். நம்ம எண்டு ஸ்க்ரீனில் வந்து ப்ளேலிஸ்ட்டு கொடுக்குறோம், செக் பண்ணி பாருங்கள். தையல் மிஷினில் ஏதாவது பழுது ஏற்பட்டுச்சுன்னா அந்த பழுதுகள் எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோவும் நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். உங்கள் மிஷின் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா நீங்கள் சர்வீஸ் ஸ்டேஷனுக்கு எடுத்துகிட்டு ஓட வேண்டியதில்லை, நீங்களே சூப்பராக தயார் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பேக்கில் வந்து லேஸ் எடுத்துக்கலாம். சில்வர் லேஸ் எடுத்து இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். லேஸ் தைக்கும்போது பார்த்திங்கன்னா இழுக்கக்கூடாது. குத்து வந்து ரொம்ப லாங் இல்லாமல் ரொம்ப பக்கம் இல்லாமல் சராசரியான அளவில் வந்து குத்து வந்து வச்சுங்க. இப்போ லேஸில் பார்த்திங்கன்னா இன்னொரு பக்கம் வந்து நம்ம தையல் போடுறோம். ரெண்டு பக்கம் வந்து தையல் போடணும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாடல் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படிங்கிறது நீங்களே பாருங்கள். நம்ம வந்து ப்ளவுஸ் எல்லாமே ஃபுல் ஃபினிஷிங் பண்ணி பேக் ரோப் எல்லாமே வச்சுட்டோம். இப்போ இந்த மாடல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் முதல்ல பார்க்கக்கூடிய நம்மளாக வந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற அந்த நோட்டிஃபிகேஷனை வந்து தட்டி விடுங்க. உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் நண்பர் எல்லாத்துக்குமே நம்ம வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாடல் எப்படி இருக்குங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. உங்களோட லைக் தான் பார்த்திங்கன்னா நான் அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து தொடர்ந்து போட வைக்கும். முடிஞ்சளவுக்கு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ வாட்சிங். நன்றி.